வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் பிளஸில் பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சுற்றி கயிறுங்க. இப்போ ஒரு நிறுவனத்தில் பல்வேறு பொருட்களை பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த வகையான சுற்றி கயிறு தான் பயன்படுதுங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கன்னா பொருட்கள் வாங்கும்போது பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி முன்னாடிலாம் சணல் கயிறு இருந்தது, சணல் கயிறு போய் இப்போ இந்த வகையான பிளாஸ்டிக் சுற்றி வந்திருக்குங்க. இது ஒரிஜினல் வெர்ஜின் மெட்டீரியலாலும் தயார் பண்ணப்படுது. ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக்கால் மறுசுழற்சி மூலம் தயார் பண்ணி செகண்ட் குவாலிட்டியாகவும் தயார் பண்ணி விற்கிறாங்கங்க. இதையே வந்து சிறு சிறு பால்களாக, சிறு சிறு உருண்டைகளாக தயார் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதை ஒரு தொழிலாக செஞ்சு நல்லா வருமானம் பார்க்கலாம். இந்த பயன்படக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நல்லா ஒரு அட்வான்ஸாக டெக்னாலஜியாக உள்ள மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு 7.5 லட்சம் வருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த இயந்திரம். இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் இந்த வீடியோலே இருக்குது. தேவைப்படுறவங்க தங்கள் சொந்த பொறுப்பில் தீர விசாரித்து வாங்கி உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாங்க. இயந்திரம் வாங்கும் போதே இதுக்கான செய்முறை விவரங்கள் பயிற்சிலாம் கொடுத்துருவாங்க. இந்த வகையான தொழிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக வங்கி கடன், இப்போ நிறைய ஸ்கீம்ஸில் இளைஞர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் தராங்கங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. நடைமுறை மூலதனம் எல்லாம் சேர்த்து ஒரு 15 லட்சம் ரூபா ஆகுங்க. 3 PS கரண்ட்டு வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல், இயந்திரம், அனைத்து தேவைகளுக்கும் சேர்த்து 15 லட்சம் ரூபா வரும். ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில், விற்பனைகள் நல்ல டிமாண்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தேவைகள் மிக மிக அதிகம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சென்னை போன்ற பெரிய நகரங்களில் நிறைய, அந்த மாவட்டங்கள்லாம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. நூலாலைகள்லாம் இருக்குது. இந்த ரெடிமேடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி உற்பத்தியாளர்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த தைக்கிறதுக்கு இந்த நூலை போட்டு தான் தைப்பாங்கங்க, பிளாஸ்டிக் நூலை தான். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் போட்ட முதலீடை ரிட்டர்ன் எடுத்துடலாங்க. மார்க்கெட்டிங் என்பது பார்த்திங்கன்னா அனைத்து ஊரில் இருக்கக்கூடிய இதுக்குன்னு பிரத்யேகமான கடைகள் இருக்குங்க. அங்கே நீங்கள் ஹோல்சேலாக கொடுத்துடணுங்க. பிராண்ட் இமேஜஸ் இல்லாதனால தரமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கடைக்காரர்கள் வாங்கிடுவாங்க. சென்னையிலேருந்து இதுக்கான மார்க்கெட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பாரிமுனை தாங்க. பாரிமுனையில் நாராயணமாலி தெருலாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மாரி ஏரியாங்க. அதேமாரி பாரி பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு அந்த தெருலாம் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாங்க. ஸோ இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள்டு மிஷினு கூட செஞ்சு தராங்க. அது வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி ஆகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான இயந்திரம். இது விலை அதிகமாகும், மார்க்கெட்டில் விலை கம்மியான இயந்திரங்களும் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வகையான இயந்திரத்தை வாங்கி செகண்ட் குவாலிட்டி, ஏன்னா செகண்ட் குவாலிட்டிக்கு இப்போ நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு முறை பயன்படுத்தி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள், அப்புறம் பிளாஸ்டிக் சாக்குங்க, நைலான் சாக்குங்க, இதுலேருந்துலாம் இந்த வகையான நூல்கள் தயார் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான தொழில், கடைகள்லாம் இதை போய் பேர் சொல்லி கேட்கப்படல. பிளாஸ்டிக் சுற்றி கயிறுங்க. அது இடம் தாங்க, 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோன்ட்டு விதவிதமான வண்ணங்களில் பேக் பண்ணி விற்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறேன். இந்த மாதிரி தயார் பண்ணி நூல்களாக பிரித்து எடுக்கப்பட்டு அந்த இதில் வந்து சுத்தப்படுதுங்க. அட்டையில் சுற்றி எடை போட்டு பேக் பண்ணி விற்றுருவாங்கங்க. ஹோல்சேலாக சப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பாருங்கள், இது வந்து இந்தமாரி ஸ்பிண்டில் பொறுத்துருக்குங்க மிஷினரியோட காஸ்ட்டு. வங்கி கடன் ஈஸியாக வாங்கி தொழில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கனால இந்த வகையான தொழில் உங்கள் ஊரில் யாருமே செய்யலைன்னா தாராளமாக ஆரம்பிங்க. உள்நாட்டிலையும் விற்கலாம், வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. அதுதான் இந்த தொழில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ 15 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 10 லட்சம் ரூபா எடுக்கலாங்க. நீங்கள் நல்லா விற்பனை பண்ணிங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கக்கூடிய மிக அருமையான தொழில்,
தொடர்ந்து இது போன்ற வித்தியாசமான தொழில்களை சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.